பயம் செய்த பயம் யாருக்கா? ஆமாங்க, செய்வனே நீங்க. இப்போ இதை சும்மா நான் ஒரு உதாரணம் தான் போட்டிருக்கேன். இந்த உதாரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ முழு ஜாதகம் நான் போடலை. அன்னையில் குரு இருந்தாலும் பெரும்பாலும் செய்வனைக்கு அவன் தள்ளப்படுறாங்க. இதில் வந்து விருச்சிகத்திலே நான் போடுறேன்னா விருச்சிகத்தில் சுக்ரன் சூரியன் குரு புதன் போட்டிருக்கேன். விருச்சிகத்தில் சுக்ரன் சூரியன் குரு புதன் போட்டிருக்கேன், சரிங்களா? சேவனை யாருக்கு சரி வரும் அப்படின்னா, சேவனைக்கு பரிகாரம் சொல்கிறேன். சேவனை அதுக்கடுத்து எதிரிகள் பயம், எதிரிகளால் தொந்தரவு, நிறைய அவமானப்படுறது, நிறைய தொந்தரவு, நிறைய கஷ்டப்படுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய எளிய பரிகாரம் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் வருதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சேவனை அசால்ட்டாக வருது, சரிங்களா? விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே மாதிரி எதிரிகளால் பாதிப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு 90% வருது. அதே மாதிரி பஞ்சமி தேதி உள்ள நபர்களுக்கு, பஞ்சமி தேதி உள்ள நபர்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்வனைங்கிறது ஈஸியாக அஃபெக்ட் ஆகுது, பஞ்சமியும் நவமியும் திதியும். அதுக்கடுத்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ராகு எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ, அது 4-10 இருந்தாலும் சரி, 3-11 இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கு 5-9 கனெக்ட் ஆகும்போது பெரும்பாலும் அவங்களுக்கு செய்வனை அல்லது எதிரிகள் தொந்தரவு வருது. இந்த லக்னாதிபதியும் செவ்வாயாக இருந்து அதுக்கடுத்து அவர் 6லேயும் போயிருக்காரு, அந்த 6ஆம் அதிபதியும் செவ்வாய் அவரே, அதனால் 6ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தை பார்க்குறதுனால இந்த ஜாதகத்துக்கு சேவனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது விருச்சிக லக்னமா, ஒரு சேவனை எடுக்க இன்னொரு சேவனை வைப்பாங்க, ஒரு சேவனை எடுக்க இன்னொரு சேவனை வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சேவனை இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு என்னென்னா, ஒரு சிலர் வந்து ஏவல் மாதிரி பண்ணி விடுறது, உடம்புல ஏதாவது ஊறுற மாதிரி பண்ணி விடுறது, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திரும்பி சின்ன சின்ன கட்டிகள் வர்றது, பொப்பளங்கள் வர்றது, ஒரு சில இடத்துல அரைக்கும், ஏதாவது சொரிஞ்சு அந்த இடத்துல புண்ணாகிறது, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா திடீர் மோசம் போகிற இடத்துல புண்ணாகிறது, இப்படி நிறையா பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் நிறையா பாதிப்புகள் இருக்கிறவங்க, செய்வனை பாதிப்பு, எதிரிகள் பாதிப்பு இருக்கிறவங்களாம் என்ன செய்யலாம்? நான் தெய்வ வழிபாடுகள் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிரிகள் தொந்தரவு செய்வனைங்கிறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிகாரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் வழிபாடு நிறையா கொடுக்குறோம். இதில் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு மனித முகம் இல்லாத அகோர மூர்த்திகளை, உக்கரமான தெய்வங்களை, பெண் தெய்வம் ஆண் தெய்வம் ரெண்டுமே மனித முகம் இல்லாத தெய்வங்களை வணங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல வாராகி பிரித்தியங்கரா, வாராகி பிரித்தியங்கரா வழிபாடு ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை தருது. இந்த எதிரிகள் தொந்தரவு நீங்கள் செய்யணும் நீங்கள். இது போக குடங்களூர் பகவதி அம்மன், கேரளா கொடுங்கலூர் பகவதி அம்மன், சோட்டானிக்கரை பகவதி அம்மன், பொள்ளாச்சி மாசாணியம்மன், பொள்ளாச்சி மாசாணியம்மன், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன், மேல்மலையனூர் அங்காளம்மன், அதுக்கடுத்து மடப்புற காளியம்மன். இந்த 5 தெய்வத்தை போயிட்டு வந்தீங்கன்னா
மாதம் ஒரு முறை, வருடம் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரவங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிரிகள் பயமோ செய்வினை பயமோ பில்லிசூனிய ஏவல் பாதிப்போ இருக்காது. தைரியமாக அங்கே போயிட்டு எலுமிச்சம்பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டு நிலவாசலில் கட்டுங்க. அங்கே திரிசோளத்தில் எலுமிச்சம்பழம் போய் உங்களை எதிரிகளை அணைச்சி குத்திட்டு வாங்க. அந்த எதிரிகள் அழிஞ்சு போவாங்க. அதுக்கடுத்து அந்த எதிரிகள் தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு அவங்கள போயிட்டு அந்த எதிரிகள் யாரோ அவங்க வந்து எனக்கு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அங்கே மனசார அந்த எலுமிச்சம்பழத்தை நீ கையில் கொண்டு போகிறத மூணு திரிசூலத்துலேயும் குத்திட்டு வாங்க, நல்லாயிருக்கும். உங்கள் பேருக்கு அர்ச்சனை போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அங்கே கொடுக்குற குங்குமத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு செய்வினை புள்ளிசூனிய பாதிப்பு கம்பல்சரி உங்களுக்கு வராது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இங்கே எதிர்கள் தொந்தரவு பாதிப்புக்கு என்ன கிழமை சார் போனோம், கம்பல்சரி செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் போகணும். செவ்வாய்க்கிழமை போகும்போது உங்களுக்கு ரொம்ப இன்னும் நல்ல வலுவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் 90% தீந்துடும். இந்த எதிரிகள் சம்மந்தமான தொந்தரவு நீங்கிரும். இந்த எதிரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு அந்த எதிரிகளுடைய பேரை நான் ஆரம்பத்திலேயே பதிவில் கற்பூரத்தில் எழுத சொல்லியிருப்போம். அந்த எதிரிகளை நினச்சி சரிங்களா, கசப்பு வேப்பலை இருக்கு இல்லைங்களா, அந்த வேப்பலையை வாயில் விட்டு மின்னுட்டு இருந்தீங்கன்னாப்பா அந்த எதிரிகள் இருந்து அந்த நெகட்டிவிட்டி எனர்ஜி உங்களுக்கு வராதுன்னு சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி குளிக்கும்போது வேப்பலை போட்டு குளிக்கிறது, செவ்வாய்க்கிழமை மட்டும் அதை செய்யுங்க. குளிக்கும்போது வேப்பலையை கொஞ்சம் அரைச்சி உங்கள் முகத்துக்குள்ளே உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறது, இதை ஃபாலோ பண்ணுங்கள். எதிரிகள் தொந்தரவு உங்களுக்கு கண்டிப்பாக வராது. இது மட்டும் போதும், வேறு எதுவும் பெருசாக நீங்கள் தேவர்களோடு பரிகார பூஜை ஃபார்ம்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அதுக்கு நிறைய காசு பணம் செலவு பண்ண வேணாம், இதை ஃபாலோ பண்ணுங்கள். யா எதிரிகள் பாதிப்பு செய்வினை பாதிப்பு ரெண்டுக்குமே இதுதான்.